நெல்லையில் திக்கற்ற மக்களுக்கு இசை விருந்து நடைபெற்றது. கொரோனா தடுப்பு ஊரடங்கால் நெல்லையில் ரோட்டோரம் தங்கியுள்ள ஆதரவற்ற நூற்றுக்கணக்கானோர் வாழ்வாதாரம் இழந்தனர். அவர்களை மீட்டு நெல்லை டவுன் கல்லணை பள்ளியில் தங்க வைத்து உணவு மருத்துவ சிகிச்சை அடிப்படை வசதிகள் அளிக்க மாநகராட்சி கமிஷனர் கண்ணன் நடவடிக்கை மேற்கொண்டார். இப்பணியை சோயா தொண்டு நிறுவன நிர்வாகி சரவணன் ஒருங்கிணைத்தார். தற்போது 85 பேர் முகாமில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் முதியோர், வெளி மாநிலங்கள், மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். ஒரே இடத்தில் மாதக்கணக்கில் தங்கியிருப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை போக்க தாமிரபரணி இலக்கிய மாமன்றம், வள்ளுவர் சுற்றுப்புறச் சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு அறக்கட்டளை, மாவட்ட மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கத்தினர் இசை நிகழ்ச்சி ஒன்றை அங்கு நடத்தினர். மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் நெல்லை அபுபக்கர், மாவட்ட செயலாளர் நெல்லை கீனா, பொருளாளர் சடகோப நம்பி, துணைச் செயலாளர்கள் சங்கீதன் மகாராஜன், துணைத் தலைவர் தியாகராஜன், பாடகர்கள் அருணா சிவாஜி, தளபதி செல்வி பாடல்கள் பாடினர். குட்டி கணேஷ் கீபோர்ட், கணேஷ் தபேலா, ரமேஷ் வயலின், பூசைராஜ் ட்ரம்ஸ், கல்யாணி கிடார், சரவணன் தாளவாத்தியம் இசைத்தனர். ஒலி ஏற்பாடுகளை குமரன் ஆடியோ ஆறுமுகம், தனுஷ் கொடியா பிள்ளை செய்தனர். 2.5 மணி நேரம் பக்தி பாடல்கள், கொரோனா விழிப்புணர்வு பாடல், பழைய புதிய சினிமா பாடல்களை பாடி கலக்கினர் இசைக்குழுவினர். முகாமில் இருந்தவர்கள் இசை மழையில் நனைந்தனர். பலர் ஆர்வத்துடன் தங்களுக்கு பிடித்தமான பாடலை பாடும்படி கேட்டனர். இசைக்குழுவினரும் உற்சாகத்துடன் பாடினர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வரி, அம்மன் சன்னதி டாக்டர் ராதாகிருஷ்ணன், உணவு பாதுகாப்பு ஆய்வாளர் சங்கரலிங்கம், மயூரி டிவி ஆறுமுகனைனார், பஞ்சாயத்து துணைத் தலைவர் கோடீஸ்வரன் நகர் முருகானந்தம், சீனிவாசன், பாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் நெல்லை அபுபக்கர் கூறிய போது, ஆதரவற்ற மக்களுக்கு இசை நிகழ்ச்சியை இலவசமாக வழங்கினோம். அரசு அனுமதியுடன் 4 மாதங்களுக்கு பின்பு பாடிய அனுபவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதுபோன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த தயாராக உள்ளோம் என்றார். இசை நிகழ்ச்சி மனதுக்கு நிம்மதி அளித்தது என்றனர் முகாம்வாசிகள். தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகரில் இருக்கிற சாலையோரத்தில் ஆதரவற்ற மக்கள் 180 பேருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களெல்லாம் பாதுகாப்பாக மாநகராட்சி சார்பாக நம்மளுடைய கல்லணை பள்ளியில் வந்து அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கான அடிப்படை வசதிகள், உணவு உடை மற்றும் அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்து கொடுத்த நிலையில் அவங்க வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், மன அழுத்தத்தை போக்குவதற்காக தொழில்கள், யோகாக்கள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து அவங்க செஞ்சு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் தான் இன்று வந்து இவங்களுக்கு தாமிரபரணி இலக்கிய பேரவை அமைப்பும், புதிய மின் மன்றம், நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு பல்வேறு அமைப்புகள் இணைந்து இன்றைக்கி வந்து இந்த மக்களை மனநிலம் போக்கு மன அழுத்தத்தை போக்குவதற்காக இசை கச்சேரியை வந்து இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுடைய பல்வேறு மன அழுத்தம் கிட்டத்தட்ட 80 நாளுக்கு மேலே ஒரே இடத்துல இருந்துருக்கிற சூழ்நிலை, வீடு, அவங்களுடைய சொந்த பந்தங்கள், இதுவரைக்கும் பார்த்த மக்கள், இதெல்லாம் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கு. அதே சமயத்தில் கிட்டத்தட்ட 80 நாட்கள் கழித்து நாங்கள் இந்த கலைஞர் ஸ்கூலில் இருந்து இன்றைக்கி வேறு பழையப்பட்டியில் இருக்கிற மாநகராட்சி பள்ளிக்கு வந்து நாங்கள் மாற்றம் செய்கிறோம். இந்த இதுவரைக்கும் எங்களுடைய பணி செய்த அனைத்து தூய் மாநகராட்சி துணை பணியாளர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், பல்வேறு தரப்பு சமூக அமைப்புகள் அவர்களும் இந்த தருணத்தில் வந்து நாங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் மேலும் வரக்கூடிய நாட்கள் ஒரு இந்த 20 85 பேர் இருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு தங்குவதற்கு வேறு இடமும் இல்லை, வேறு போது குழு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள வந்து தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பெடுத்து பார்த்ததுக்காக மாநகராட்சி ஆணையர்கள் தயாராக இருந்து அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்க. மீண்டும் இந்த மாதிரி சமூக அமைப்புகளும் பொதுநல அமைப்புகளும் எங்களுக்கு மேலும் ஆதரவு தருமாறு இந்த தலைப்பு தெரிவிக்கிறோம். இந்த கொரோனா அனைவரும் ஒரு தாய் மக்கள் நாவெல்வோம், ஒன்றே எங்கள் குலமில் போம், தலைவன் ஒருவன் தானில் போம், சமரசம் எங்கள் வாழ்வில் போம், சமரசம் எங்கள் வாழ்வில் தலைவன் போ.
உரிமையில் நான்கு திசை கொண்டோம் உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம் மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம் முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம் நெல்லை நகரத்தினுடைய ஆய்வாளர் ராமேஸ்வரி மேடம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள்.